Hi friends, welcome to Exams Daily YouTube channel. So, in this video, TNSIC, that is Tamil Nadu Thagaval Aanaiyathil irundhu, oru job notification vandhu release aayirukku. So, adhu enna appadindradha pathi dhaan indha video la detail ah paaka porom. Adhukku munnadi Exams Daily YouTube channel ah marakkama subscribe pannunga. Pakkathula irukkira bell icon ayum click panna marakkadhinga. So TNSIC அப்படின்றது என்னன்னா தமிழ்நாடு தகவல் ஆணையம். ஸோ இவங்க வந்து இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எந்த போஸ்டிங்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அலுவலக உதவியாளர், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு போஸ்டிங்காக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்க்கு வந்து நேரடி நியமனம், அதாவது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக் குவாலிஃபிகேஷன், அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடுதலாக இன சுழற்சி வாயிலாக தான் வந்து இந்த டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் வந்து நடக்க போகுது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்தெந்த கேஸ்டில் இருந்து ஏஜ் லிமிட் எந்ததுக்குள்ளே இருக்கணும், அவங்கக்கிட்ட இருந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து நாங்கள் இன்வைட் பண்ணுறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஷெட்யூல் கேஸ்ட்டு அருந்ததி இயர்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸ், அவங்களுக்கு வந்து 35 வயசு. ஸோ அவங்களுக்கு வந்து ஹையஸ்ட் ஏஜ் லிமிட் வந்து 35 சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அப்புறம் எம்பிசி அவங்களுக்கு 32, அதே மாதிரி பேக்வர்ட் கேஸ்ட்டுக்கு வந்து 32, அப்புறம் ஜென்ரல் டர்னுக்கு வந்து 30. ஸோ இந்த ஏஜ் லிமிட்ல இந்த கேட்டகரியில இருக்கிறவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங் வந்து தற்காலிகமாகவோ அப்படி இல்லைன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ்லேயோ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தந்த பிரிவினருக்கு ஏற்ற மாதிரி வயது தளர்வுகள் கொடுக்கப்படும் அப்படின்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அரசு அல்லனா அரசு சார்ந்த நிறுவனங்களில் பரிபுரிஞ்ச அனுபவம் இல்லாதவங்களுக்கு அரசு நிர்ணயம் செஞ்சிருக்கிற வயது வரம்பு வந்து கடைபிடிக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும், அதே மாதிரி இந்த எலிஜிபிலிட்டியை வந்து நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஆஃப்லைன் மோடில் உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ரொசீஜரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டல் போஸ்டிங்ஸ்னு சொல்லி பார்த்தோன்னா 4 தான். ஸோ ஆனால் இது வந்து TNSICலேருந்து வந்திருக்கிறதுனால ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்டிங்காக அது வந்து பார்க்கப்படுது. ஸோ எந்த முகவரிக்கு அனுப்பணும் அப்படின்றதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கடைசி தேதி வந்து 31/3/2021 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ ரொம்ப கம்மியான டேஸ் தான் இருக்குது, அதனால் உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ரொசீஜரை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக பண்ணணும். இது விண்ணப்பம் வந்து நீங்கள் யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் செயலாளர், தமிழ்நாடு தகவல் ஆணையத்துடைய செயலாளருக்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கீழே வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபார்மேட்டு, ஃபார்மேட்டை வந்து நீங்கள் இப்படி தான் ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ உங்களுடைய பேர், அப்பா பேர், அப்புறம் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக கடைப்பிடிச்சு உங்களுடைய புகைப்படத்தை இங்கே நீங்கள் வந்து ஒட்டணும், அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கரெக்டாக நீங்கள் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் வேலை பார்க்குறது என்னோடய பேஷன், அண்ட் இதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போகிறது என்னோடய பேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக் ஃப்ரம் மை டீம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி திங்க் பண்ணீங்கன்னா எங்களோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. நன்றி.